பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்லை, தமிழில் ஃப்ளூவெண்டாக பேசுகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து கேரளா மலையாளத்தில் வந்து அஞ்சு படம் பண்ணியிருக்கு, டைரக்ட் பண்ணியிருக்கு. திலீப், ஜெயராம், பிருத்விராஜ் எல்லாம் ஹீரோ நடிச்சிருக்காங்க. இங்கே வரும்போது தமிழ் படம் செய்ய வரும்போது தமிழ் படம் செய்யணும்னு நிறைய ஆசை இருந்தது. இங்கே வரும்போது என்ன பிரச்சனைனா, இந்த என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கு, ராஜேஷ் கிராமன். அவரை தவிர வேறு எல்லாருமே என்னை பொறுத்தவரைக்கும் புது ஆளுங்க. ஆர்டிஸ்ட் இருந்தாலும் டெக்னீஷியன்ஸ், இவங்க எப்படி அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அவங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு கிடைக்கும் எல்லாம் பயம் டென்ஷன் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா டிஸ்கஷன் ஆரம்பிக்க ஒரு வாரத்துக்குள்ளே அதெல்லாம் ரொம்ப திடீர்னு அதெல்லாம் சிங்க் ஆச்சு எல்லாருமே. எஸ்பெஷலி விஜய் உலகநாத், நீங்கள் இப்போ படம் பார்த்துருக்கு, எவ்வளோ டீசர் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கு, எவ்வளோ அழகாக ஒரு டிஓபி எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும். அப்புறம் எடிட்டர் கோபிகிருஷ்ணன், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒரு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் சொன்னால், இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு கொமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொன்னால், யூஸ்வலாக வந்து சினிமாவில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், படம் ஆரம்பித்து கொஞ்சம் பட்ஜெட்டில் ஏறிச்சுன்னா அந்த சாங் தேவையா, இது வந்து கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 100 பீப்புள்ஸ்னால் ஒரு 50 போதும் இல்லை, அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் வரும். அவர் வந்து இப்போ கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. அதனால் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் மனு. அப்புறம் என்ன என்ன சொல்கிறேன்னா, என்னோட கொஞ்சம் டென்ஷனில் இருக்குது. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு, எல்லோரும் இந்த படம் நல்லா வெற்றி வர்றதுக்கு ப்ரே பண்ணோம். அதில் படம் பாருங்கள், நீங்கள் பார்த்து ரசிச்சுருந்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கிட்ட சொல்லி இந்த படம் நல்லா வெற்றியாக வர்றதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், தேங்க்ஸ். வணக்கம். என் தமிழ் கொஞ்சம் ஹாஃப் ஹாஃப், ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன். ஸோ பேர் வித் மீ. நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், யூஎஸில் தங்குறேன், அங்கே வேலை செய்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபுல் காஸ்டும் க்ரூ ஃபேமிலி மாதிரி எனக்கு இங்கே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபிலிம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பட் எல்லாருமே எனக்கு ரொம்ப அந்த லவ்விங், கேரிங், நர்ச்சரிங் ஃபீலிங் கொடுத்தாங்க. And in the film romba edge of your seat madri would a film neenga pathinga ellathiyum irukku, happy, sad, confusion, suspense, ellathiyum irukku. So number would a love in the film ku. I hope you all also have the same love. And thank you very much for a warm welcome into Hollywood. Ellarkume vanakkam. Idu enakku rombave pudhu experience, romba long gap kaprama oru padam pandren. இந்த கேரக்டர் எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்பவே ஒரு கேரக்டரை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரைட்டர் சார் தான் வந்து இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்டபனாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் சாருக்கு. அதுவும் இல்லாமல் டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். வெங்கட் சொன்ன மாதிரி சீனில் நம்ம நல்லா நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டீம் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே ரொம்பவே சூப்பரான டீம், ஒரு ஃபேமிலி மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் இந்த கரெக்டர் பண்ணேன்னு சொன்னதுக்கு. தேங்க் யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். சரி, இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைகிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாநிலம் கடந்து, நாடு கடந்து, வேறு வேறு மொழி பேசுறவங்க நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்கே படம் பண்ணக்கூடிய, அதாவது வளரும் கலைஞர்களை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்கள் எல்லாமே சொந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இல்லை, இதுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனோட சைஸை கம்மி பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து அதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுக்கிறதுலேருந்து இது மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி ஒவ்வொரு வாரமும் 3 படம் 4 படங்கள் மினிமம் 3 கோடியிலேருந்து 4 கோடி ரூபா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நோக்கி கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி இப்படி நம்மளை நம்பி, நம்ம இண்டஸ்ட்ரியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து தந்து லாபம் பார்க்குறத விட வெற்றி பெற்றவங்கிற ஒரு மனநிலைகளோட திருப்பி வைக்கும் பொழுது
இந்த மண்ணுங்கிற ஒரு நல்ல ப்ரொடியூசர் எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரோ இது மாதிரி நிறைய ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. நிறைய இந்த 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 மண்ணு சார் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி சுபிட்சமாக இருக்கும். அது சார்ந்த அடுத்தடுத்த தொழில் தளங்கள் வளரும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தட் இஸ் ஒன்லி தமிழ் வேர்ட் ஐ கேன் ஸ்பீக். ஆக்சுவலி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ கேன் ரீட் தமிழ். பட் டு ஸ்பீக் இன் அ டைசஸ் லைக் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எமினன்ட் பீப்புள் லைக் மதன் கர்கிஜி, it will be considered a dishonor to disrespect the Tamil language. So I assure that for the next audio launch of mine, if at all it happens, during that time I'll be paka talking completely in Tamil itself. So talking about the experience which I had in say, I'm not sure like through which channel I got into this movie. Like Rajasethan was the first the script writer of this movie. He was the one I made him listen to a few of my demo tracks, so he liked it, but he didn't assure me at all whether we'll go for this movie itself. And later the producer pitched in, so I made him listen to the same song, which is you would have already listened to it, Nadiga Nadiga. So this song, just the tune was made, and once the producer pitched in, he also liked the tune. And later the crew members slowly started developing, and everybody started liking the tunes. So they just asked whether I can forward with few other tunes, like one folk number, which was Hitadikim Hero, and later one Sufi number, and one fast beat number, which was sung by Benny Dayal. And when all this happened together, Say happened, the album Say happened. So I extend my all my regards to Mannu. Like he is the ultimate producer any music director would be wanting. Like the moment he was told I want a singer like Sonu Nigam and Shreya Ghoshal for the song Nadiga Nadiga, he told go ahead. And I don't think any of the upcoming music directors will be getting a chance to work with all the eminent music like singers like Sonu Nigam or Shreya Ghoshal, Shankar Mahadevan, Benny Dayal, Atif Ali. All these are considered one of the most eminent personalities in the industry. They are like Vijay, Ajit, all these people like of movies. So coming to the lyricist section, I extend my thanks to Madan Karkiji. He was the first one to be approached for, and he did Nadiga Nadiga song, such wonderful lyrics. I was full awestruck the first time I read the lyrics, because once it hits the YouTube, if you listen to each and every line of it, I was awestruck. Like I know Tamil very well. The moment I maybe he'll be a better person to talk about it. And then came Yugabharathi sir. He's also one of the eminent persons. I don't know whether he has reached over here. He has messaged me. He'll be over here. Are you over here, sir? Anywhere? No. Yeah. Okay. So Yugabharathi sir has penned for two songs. How it came to it is because one of the song was supposed to be written by Na Muthukumar sir, the respected sir. And I was always following Na Muthukumar sir and Yuvan Shankar Raja's combination songs was my favorite, all-time favorites. So and then Yugabharathi sir pitched in, and later on our own Vivek Marcel Alapura Tamidan lyricist. So he couldn't make it today. He just messaged me that because of some unavoidable reasons he couldn't make it. So these are the technical aspect of the whole songs, and I extend my heartfelt gratitude to all the lyricist singers for making this album a wonderful piece of art, and also extending my wishes to 10 Music for acquiring our album. Thank you. Welcome, Vanakkam. When Say came to me, I loved the script. The story was fabulous. I thought it's my start in the South industry, and I was very excited. But after the teaser response and watching the songs right here with you, I couldn't be happier to be associated with a film like this. I'm so glad that my debut in Tamil industry is with Say. The hard work and the efforts that we've all put in
I can't explain in words. It's only going to be visible on screen. I really hope that you guys love watching it as much as we loved making it. And thank you everyone for coming here and joining in us on this journey of Sai. Thank you, Nandri. I was hesitant because I had to speak in Tamil, but I'm going to manage with English. This script, when Rajesh brought the script to me, it was a very interesting script, and I had to say yes straight away. And then as the team built up, it was a great project. It was a great experience. We had a fantastic team here, and you're going to see a lot of new promising faces from the movie. Nakul itself, he's done a great job. I've seen the movie already, so I know about it. Anchal, promising new actress. Please look out for Nix. You've already probably heard the songs. He is the guy to look out for in the industry with music. Vijay's DOP skills, we don't have to talk about because everybody has seen it and done it. Gopi did a fantastic job with edit. And off all, then the captain of the ship is the director. He did everything fantastic, and it was a very good team effort. And when the movie comes out, you all are going to see it. Thank you, Nandri. அப்புறம் என்ன பேச வைக்கிறீங்களே, நியாயமா? ரொம்ப அழகாக பேசினாங்க. தேங்க்யூ டீம். ஆஃப்டர் லாங் டைம் மிஸ் யூ கைஸ். ட்ரெய்லர் சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. ஐ ரியலி லைக் இட் அண்ட் ஐ ஹோப் யூ அக்ரி வித் மீ. படமும் இப்படி தான், ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான படம், எல்லாம் கலந்து ஒரு காம்பினேஷன் இது இந்த படம். பட் இன்றைக்கி நான் வந்து படத்தை பற்றி பேச போகிறதில்ல. டுடே ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த ஹீரோ, மிஸ்டர் நிக்ஸ் லோபெஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தேன் நான், எப்படி இந்த மியூசிக், ஹவுஸ் இட் கோயிங் டு பி, ஏன்னா இதை ஒரு டெப்யூ. ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட பாட்டு வந்து ஹீரோ ஹீரோ. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கேட்டேன், தேர்ட் டைமில் நான் டிசைட் பண்ணிட்டேன் இவர் இங்கே கண்டிப்பாக இருக்க போகிற லாங் ஜேர்னி ஃபார் ஹிம். இஸ் கொண்ட் பி அ ஃபேபுலஸ் மியூசிக் டிரெக்டர் அண்ட் இஸ் கொண்ட் மேக் அ பிக் நேம். அவ்வளோ பிடிச்சி போச்சு மியூசிக். ப்ளஸ் அந்த சாங் வேறு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லைக் த லிரிக்ஸ் மிஸ்டர் யுகா பாரதி சார் எழுதியிருக்காரு. இட்ஸ் ஃபேபுலஸ். ஐ திங்க் ஒவ்வொரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு, ஒரு ஆக்டருக்கு, ஐ திங்க் ஈவன் பப்ளிக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது அவங்க மனசில் அது இருக்கும், தட் ஏன்னோ ஊரெல்லாம் ஏன் கட்டா விட்டு நிற்குமே, பேப்பர் எல்லாம் என்ன அச்சடிச்சு விற்குமே, தாய் குழந்தா என்ன உள்ளத்தில் விற்குமே, விசிலு சத்தம் உச்சி வானத்தையும் எட்டுமே, இனிமே இனிமே. சார் சாரி ராஜ் சார், உங்களை மாதிரி பண்ணல. பட் அந்த ஸோ நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் சப்போஸ் யூ ஆஸ்க் மீ நகுல் 5 இயர்ஸ் டவுன் த லைன் வாட் யூ சி, ஐல் சே திஸ் சாங் சார், யுகா பாரதி எழுதியிருக்காரு, சேம் திங், நீங்கள் யூ கேன் ரீட் தட். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. ப்ளஸ் தினேஷ் மாஸ்டர் வந்து ஹீ ரியலி கோரியோகிராஃப்ட் ரியலி சூப்பர்லி, அண்ட் பெண்ட் நிமித்துட்டாரு, ஹீ ஜஸ்ட் ஃபினிஷ் மீ, பட் இட் ரியலி டர்ன் அவுட் டு பி வெல். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் டிஓபி மிஸ்டர் விஜய் உலகநாத் சீஃப் வந்து ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் த்ரூ அவுட் தி ஃபில்ம். ப்ளஸ் I would like to thank again Raghu Master for the next song, Nadiga Nadiga, and awesome lyrics by Karki Bro. And the song vandu neenga paathinga avlo pramadama irundhathu, the location and avlo beautiful ah irundhathu, but and the shooting romba tough ah irundhathu. It was really tough, ena 15,000 feet altitude la, almost 0 degree temperature la, oxygen illama engala aad vechitaanga avanga manu sir. No, but it was really tough. But over vandu and the shots on the monitor la paakrappo manasku oru thripthi irundhathu, that okay, we are dying for a good cause. So it turned out to be really well. Ella part in the padathula vandu avlo pramadama irukum, its visuals kuda romba romba nalla irukum. And I would like to thank the entire team, especially Nix's team, all the technicians, the singers, லிரிசிஸ்ட், எல்லாருக்கும் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யூ கைஸ் ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் சமீபத்தில் நாங்கள் வந்து வி ரிலீஸ்ட் அவர் ட்ரெய்லர், சொல்லுங்கள், வி ஹவ் ரிலீஸ்ட் அவர் ட்ரெய்லர் அண்ட் நான் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கூட சொன்னாங்க தட் ஏ பிஜிஎம் நல்லா இருக்கே, இதை நான் ரிங்டோனாக வச்சுக்க போகிறேன்,
So that's a really good thing. So RR side also we are safe. Roma nalla pannirkaru. Again, I would like to thank my entire team, the direction department, Raj Babu sir. Nijama vandu romba romba different ah pannirkaru. He's a spot editor, mindly edit pandraru oru. It's a fabulous way. It was really lovely working with him and his team as assistant directors. It was really fabulous. And also Rajesh sir, who wrote the script, I'm very grateful to be in the Saravadi Saravanan character na play pannirken. I'm really happy to be here. Thank you. And also I'd like to thank everyone. Did I forget him? Yes, my producer. How can I forget? My producer, Trippy Turtles Production, Manu. Nijama solren, this person is to watch out for. Romba erangi vela senjirkaru. Ovvoru vishayam, music lum seri, ovvoru scene lum seri, dialogues, the way he wants it to be done. Ellame romba, he's taken, put in a lot of heart in each and every aspect of this film. Avar or baby mari indha padatha rendu produce pannirkaru. I'm super happy to be a part of this team, and I would like to thank Shakti Film Factory. So Armiya pesninga sir, thank you. Thank you for being on board with us and making this work, and even Jazz Cinema, thank you sir. Thank you for being a part of this. I'm extremely happy to be a part of this movie. Iniki neenga pathinga na actually, to be honest, there are no VIPs here. This is our team. But there are VIPs here today, and those VIP are you guys, media, neenga dhaan. Ulagam mulka vandu where engella tamil makkal irukkaangalo avanga mathiyila sei padam poi seiknona adu ungalal dhaan mudiyum. So please guys, you know, support sei. Idhukku munnadi vara padangal ella neenga ella support pannirukinga. I am really grateful for that. Please support sei. It's an amazing film, and Shakti sir sonna mari, you know, do support us, and thank you so much. I love you guys. Thanks. One more small mention, a big mention to my PRO, my friend UV Yuvraj. He's done a hard work over here. Avaru vandu ena indha padathula nare support pannirukkaru. Thanks UV bro, I love you. Thanks guys. Sorry, one more thing. Sorry. And கோஸ்டார்ஸை வந்து நான் ஐ டென்ட் தேங்க் தெம். எல்லோரும் வந்து என்னை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஞ்சல், சந்திரிகா, எவ்ரி ஒன், நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், எல்லோரும் இந்த படத்தில் என்னை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல். தே மேட் திஸ் ஜேர்னி ரியலி மெமரபிள் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்ஸ்.